ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நியூஸ்பாட். பாலிவுட் ஆக்டர் சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கும் பாலிவுட் ஆக்ட்ரஸ் கியாரா அத்வானிக்கும் பிப்ரவரி 7ஆம் தேதி ராஜஸ்தான் ஜெய்சல்மரில் இருக்க சூரியகார் பேலஸில் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக இவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு அத்தன்டிக் ராஜஸ்தானி எக்ஸ்பீரியன்ஸை இந்த கப்பல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மேரேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மேரேஜ்க்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், செலிப்ரிட்டிஸ், ஸ்டார்ஸ், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா பீப்புள்னு எல்லாருமே ஜெய்சல்மருக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோவில் இந்த கப்பலோட லவ் ஸ்டோரி பற்றியும் அதில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். 2014 ரிலீஸ் ஆன ஃபக்லி படம் தான் கியாராவோட ஃபஸ்ட்டு படம். அண்ட் இவங்க இறந்து போன பாலிவுட் ஆக்டர் சுஷாந்த் சிங் நடித்து பிளாக் பஸ்டரான தோனி படத்தில் தோனியோட ஒய்ஃப் சாக்ஷியோட ரோலில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சித்தார்த் மல்ஹோத்ரா ஸ்டார்டிங்கில் மாடலிங் ஃபீல்டில் இருந்து அதுக்கப்புறம் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர். கரண் ஜோஹர் டைரக்ட் பண்ணி 2012 ரிலீஸ் ஆன ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் தான் இவரோட ஃபஸ்ட்டு படம். இப்போது இந்த கப்பலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இவங்களோட எக்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்த்துருவோம். சித்தார்த் மல்ஹோத்ரா அவர் நடித்து 2012 ரிலீஸ் ஆன அவரோட ஃபஸ்ட்டு படமான ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயரில் அவருக்கு ஜோடியாக நடித்த ஆலியா பட் கூடையும், 2017 ரிலீஸ் ஆன இவரோட ஜென்டில்மன் மூவியில் கோஸ்டாராக நடித்த ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் கூடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க கூட இவருக்கு பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. கியாராவை பற்றி பார்த்தோம்னா 2014 ரிலீஸ் ஆன இவங்களோட ஃபஸ்ட்டு படமான ஃபக்லியில் இவங்க கூட ஜோடியாக நடித்த மோஹித் மருவா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. 2018 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன லஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் கலெக்ஷனில் கல்யாண பொண்ணு கியாரா அத்வானியும் பாலிவுட் ஆக்டர் விக்கி கௌஷலும் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்காக நடந்த ரேப்அப் பார்ட்டியில் தான் சித்தார்த் மல்ஹோத்ரா அண்ட் கியாரா அத்வானி மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிட்டது இல்லை. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு மீட்டை பற்றியும் அதில் நடந்த விஷயங்களை பற்றியும் காஃபி வித் கரண் டிவி ஷோவில் கியாரா சூப்பராக ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றா வெளியே போக ஆரம்பித்தாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு இவங்கக்கிட்ட மீடியா பீப்புளோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் யாராச்சும் கேட்டால் கூட இவங்க அதுக்கு என்றைக்குமே பதில் சொன்னதே இல்லை. இந்த கேள்வியை கேட்டாலே ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஒன்றா வைக்கப்படுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணாமே போயிடுவாங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தப்போ தான் நம்ம கியாரா காஃபி வித் கரண் சீசன் 7 கெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் கரண் ஜோஹர் கியாரா கிட்ட சித்தார்த் பற்றி கேட்டதுக்கு கியாரா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சித்தார்த் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஃப்ரெண்டை விட ஒரு படி மேலே அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக கிளியராக அங்கேயே சொல்லியிருந்தாங்க. 2019 நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் அங்கே தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்து அதை அவங்கவுங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்லையும் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் எல்லாத்தையும் இவங்க தனித்தனியாக பண்ணாலும் ஃபேன்ஸ் எல்லோரும் அப்போவே அவங்க இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ண பிக்சர்ஸ்லாம் டீகோட் பண்ணி, இல்லை இல்லை இவங்க என்னதான் தனித்தனியாக ஃபோட்டோஸ் போட்டிருந்தாலும் இவங்க ஒன்றா தான் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்காங்க அண்ட் அங்கேயும் இவங்க ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அதை பற்றி அப்போது இந்த கப்பல் எந்த ஒரு அஃபிஷியல் ரிப்ளையும் கொடுக்கல. லாஸ்ட் நியூ இயருக்கு கூட ரெண்டு பேரும் ஒன்றா தான் மால்தீவ்ஸ்க்கு ஜோடியாக போயிருந்தாங்க. ஆனால் இந்த டைமும் சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரிப் அப்போ பண்ண மாதிரியே ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே இவங்க ஷேர் பண்ணல. ரீசண்டாக சித்தார்த் த்ரோபேக்னு சொல்லி மால்தீவ்ஸ் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதில் ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் குத்து பார்த்தீங்கன்னா கியாராவோட ஷேடோ நல்லாவே தெரியும். ஸோ கியாரா இந்த பக்கம் இப்படி, அந்த பக்கம் அவர்கிட்ட கியாரா பற்றி கேட்டால், நான் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த லைஃப் கியாராவோட இருந்துச்சு அப்படின்னா என்னை விட ஒரு சந்தோஷமான மனுஷன் இந்த உலகத்திலே இல்லைன்னு கியாராவுக்கு ஐஸ் அள்ளி தெளிச்சிருக்காரு நம்ம தலைவர். ஒரு டைம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹிந்தி காமெடியன் கபில் சர்மா கண்டக்ட் பண்ண ஒரு டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் கியாரா ஹோஸ்ட் கபில் சர்மாவோட ஜாலியாக சிரித்து சிரித்து பேசுகிறத பார்த்து நம்ம தலைவர் செமையாக டென்ஷன் ஆகி பயங்கரமாக பொறாமலாம் கூட பட்டார். அது டிவி ஷோவில் வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. இது போக இந்த ஷோ முடிஞ்சு வெளியே வந்தப்புறம் அந்த ஷோவை கண்டக்ட் பண்ண கபில் சர்மா கியாராவுக்கு அண்ணன் மாதிரின்னு நம்மளால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க நம்ம தலைவருக்கு எந்த அளவுக்கு வைத்தறிச்சல்னு.
ஒரு இன்டர்வியூவில் சித்தார்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பஞ்சாபி ஃபேமிலியை சேர்ந்தவன் அண்ட் எங்கள் ஃபேமிலியில் சரக்கு அடிக்கிறது ஒரு நார்மலான விஷயம் அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அது ஒரு சம்பிரதாயமும் கூட. ஆனால் நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என் மேலே செம்ம கானில் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கியாரா என் பக்கத்தில் இருக்கிறப்போ எனக்கு சரக்கே தேவைப்பட மாட்டேங்குன்னு தலைவர் ஒரு திணறு உருட்டை வேற உருட்டியிருக்காரு. 2021 ரிலீஸ் ஆன ஷேர் ஷாங்கிற படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடித்தாங்க அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதனால இவங்களோட லவ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அண்ட் இது போக இந்த மூவியில் இவங்களோட ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரியை பார்த்து தான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இவங்க மேலே இன்னும் டவுட் வர ஸ்டார்ட் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த கப்பில் ஃபேன்ஸ்லாம் தலையில் தூக்கி வச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த படத்தோட பாட்டு, சீன்ஸு, டயலாக்ஸ்னு எல்லாமே சோஷியல் மீடியாவில் செம வைரலாக ட்ரெண்டிங் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் அவங்களுக்குள்ளே மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நியூஸ்லாம் கூட லீக் ஆச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் தான் லாஸ்ட் இயர் இந்த கப்பல் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு ரூமர்ஸ்லாம் கூட வந்துச்சு. ஆனால் அதுக்கும் இந்த கப்பல் கிட்டேருந்து அப்போ எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அண்ட் இதுக்கெல்லாம் எண்டு கார்டு போடுற மாதிரி தான் இப்போது இவங்களோட மேரேஜ் செம சூப்பராக கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் எல்லாரும் இவங்களோட காஸ்டியூம்ஸ், மேக்கப் பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த வெட்டிங்கில் மோஸ்ட் டச்சிங் பார்ட் என்னென்னா, பஞ்சாபி மேரேஜஸில் கல்யாண பொண்ணு யூஸ்வலாக கலீரான்னு ஒன்று போட்டுப்பாங்க. அது நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் கியாரா போட்டிருந்த அந்த கலீரால ஸ்டார்ஸு, மூன், இந்த கப்பலோட லோகோ, பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இதில் பர்சனல் டச்சாக சித்தார்த்தோட பெட் டாக் ஆஸ்காரோட ஃபோட்டோவும் இவங்களோட ஃபேவரட் வெக்கேஷன் ஸ்பாட்டும் இருந்துச்சு. சே, செம்ம க்யூட்ல. ஸோ அட்லாஸ்ட் தீபிகா, ரன்வீர் கோலி, அனுஷ்கா சர்மா, கட்ரினா கைஃப், விக்கி கௌஷல், சாய்ஃப் அலிகான், கரீனா கபூர், கேஎல் ராகுல், அத்யா ஷெட்டி வரிசையில் இப்போ இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இவங்களோட மேரேஜில் பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான விஐபிஸ் ப்ரெசன்ட் பண்ண இம்பார்ட்டன்ட் கிஃப்ட்ஸ்லாம் என்னென்னும் அதோட ரேட் என்னங்கிறதையும் குயிக்காக பார்த்துடலாம். ஷாஹித் கபூர் 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிசைனர் செட், கரண் ஜோஹர் 30 லட்சத்துக்கு சோப்ராட் வாட்ச் செட், ஆகாஷ் அம்பானி 2 கோடி ரூபாய்க்கு டயமண்ட் நெக்லஸை கியாராத்வானிக்கும், 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ரேஞ்ச் ரோவர் காரை சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கும் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. மணிஷ் மல்ஹோத்ரா 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டெக்கரேஷன் பீஸ், ஸ்ரத்தா கபூர் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச், நம்ம நாக்கில் கேசரி அஜய் தேவகன் பிஎம்டபிள்யூ 7 சீரீஸ் காரை கொடுத்துருக்காரு. அண்ட் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 17 லட்சம் ரூபா. இதே சேம் பிராண்டோட சேம் மாடல் காரை தான் நம்ம விராட் கோலி கேஎல் ராகுலுக்கு அவர் மேரேஜுக்கு ரீசெண்டாக கொடுத்துருந்தாரு. அக்ஷய்குமார் 15 லட்சத்துக்கு டைமண்ட் பங்கன், ஆலியா பாட் 10 லட்சம் ரூபாய்க்கு கோல்டு செயின், வருண் தவான் 25 லட்சம் ரூபாய்க்கு டைமண்ட் பிரேஸ்லெட், கார்த்திக் ஆரியான் 2 லட்சம் ரூபாய்க்கு ஹியூகோ பாஸ்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸ் பெர்ஃப்யூம், ரிஷி தேஸ்முக் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட்டினம் பிரேஸ்லெட், பரிணிதி சோப்ரா 15 லட்சம் ரூபாய்க்கு கூசி வாட்ச். அண்ட் இந்த கப்பலோட டோட்டல் நெட்ஒர்க் அசாஃப் நவ் 125 கோடியில் இருக்குது. ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அன்டில் தென், ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஃபாலோயிங் நியூஸ் பாட். பாய் பாய்.